ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க விஜய் பேசுறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டரியே பிசினஸ் தமிழ் யூடியூப் சேனல் பாத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல நம்ம பிசினஸ் பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். சோ பிசினஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷவர்மா பிசினஸ், அதாவது ஷவர்மா ஷாப் எப்படி வைக்கலாம், அதை பத்தி தான் நீங்க பிசினஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஷாப் வேணும். சோ ஷாப் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஷாப் வச்சாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வேலையாள் வேணும். ஸோ ஷவர்மா ஷாப் வைக்கிறதுக்கு வேலையாள் அவங்களோட சேலரி எவ்வளோ, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது மூலயமா நம்ம ஆள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஆளுக்கு டெய்லி சேலரி எவ்வளோ கொடுக்கணும்னா, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் 300 கொடுத்தா போதும். அதாவது டெய்லி சேலரி மாதிரி தான். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஷவர்மா போடுற அந்த பர்சன் வந்து வாராருன்னா அவருக்கு 300 கொடுத்தா போதும். இதே அவர் வரலன்னா நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாசத்துல கண்டிப்பா 5 days கண்டிப்பா நம்ம லீவ் கொடுத்தாலும் அந்த ஷவர்மா பண்ற பர்சனுக்கு. ஸோ எப்படினாலும் ஷவர்மா ஷாப் வந்து 25 நாள் மட்டும்தான் ஓடும். நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் பத்தி நம்ம பாத்துடலாம். ஸோ ரா மெட்டீரியலை பொறுத்தளவு ஷவர்மா செய்யறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு மிஷின் வேணும். ஸோ அந்த மிஷின் வந்து குறைஞ்சது 15,000 இருந்து கூடனா ஒரு 50,000 இருக்கு, அதாவது 15,000 50,000 இருக்கு. ஸோ இதுவே வந்து 2 types வருது. ஒன்று வந்து எலக்ட்ரிக்கல்ல வருது, இன்னொன்று வந்து கேஸ்ல வருது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்க வாங்கி இது பண்ணிக்கலாம். முக்காவாசி கேஸ்ல தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஷவர்மா ஷாப் வந்து ஒரு சில இடத்துல தான் கடையில வச்சு பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து நார்மலா வெட்ட வெளியிலேயே பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா கடையிலே நான் பண்ண போறேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இல்ல கேஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் அதே இது நீங்க வெளியில வெட்ட வெளியில பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா கேஸ் இருந்தா மட்டும்தான் உங்களோட ஒரு ஷவர்மா ஷாப் வந்து கண்டிப்பா ரன் பண்ண முடியும். ஸோ தினமும் பாத்தீங்கன்னா எப்படினாலும் குறைஞ்சது 1 kg போன்லெஸ் சிக்கனா நம்ம கண்டிப்பா வாங்கி ஆகணும். 1 kg போன்லெஸ் சிக்கன் வந்து அவங்க ஊரை பொறுத்தளவு அவங்கவுங்க ஊருக்கு ஒரு 300 இருந்து 400 வரைக்கும் இருக்கு. இதே இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப தெரிஞ்சாங்கன்னா 200-250 கூட நேரடியா நீங்க அந்த சிக்கன்லாம் எங்க நீங்க பை பண்ணீங்களோ அங்கேயே போய் வாங்கிக்கலாம் ஹோல்சேலா. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ரேட்டை கட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் ஷவர்மா செய்யறதுக்கு. இப்ப நம்ம சிக்கனை பத்தி பார்த்துட்டோம். குப்பூஸ், குப்பூஸை பொறுத்தளவு நிறைய பேர் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. கண்டிப்பா மைதா வாங்கி தான் குப்பூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ குப்பூஸ்னா என்னன்னு தெரியாம நான் சொல்லிடுறேன். குப்பூஸ்ங்கிறது வந்து ஷவர்மாவை சுத்தி வெள்ளை கலர்ல ஒரு சப்பாத்தி மாதிரி ரோல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் குப்பூஸ். ஸோ அந்த குப்பூஸ் வந்து நீங்க மைதாமா வாங்கி பண்றதுக்கு பதில் குப்பூஸ் வந்து ரெடிமேடாவே விற்கிறாங்க. ஸோ அந்த குப்பூஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை நீங்க வாங்கி வைக்கும் போதுதான் அதிகமா வந்து உங்களுக்கு ஷவர்மா வந்து செல்லாகும். ஸோ இதுதான் குப்பூஸை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் வந்து ஷவர்மா பண்றதுக்கு என்னென்ன எல்லாம் வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நிறைய ஷவர்மா சாப்பிட பார்த்துருப்பீங்க, தக்காளி, வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் கேரட்லாம் போடுவாங்க. ஸோ நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் ரிசர்ச் பண்ண பொறுத்தளவு கண்டிப்பா இது மாதிரியான காய்கறி போட்டால் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ ஷவர்மா சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் தான். முட்டைக்கோஸ் மட்டும் போட்டிருந்தாதான் நிறைய பேர் பிடிக்கும். ஸோ உங்களோட ரா மெட்டீரியல் நீங்கள் முட்டைக்கோஸும் சிக்கனும் மட்டும் வச்சு நீங்கள் ஷவர்மா பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் பெட்டராக வரும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏர்னிங்ஸும் நிறைய கிடைக்கும். ஸோ ஷவர்மாவே இப்போ புதுசாக நிறைய டிஷ்ஷஸ் நிறைய வெரைட்டிஸில் கொண்டு வராங்க. பெரிய பெரிய சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா மட்டும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மசாலா ஃபேமஸ் தந்தூரி சிக்கன் ஷவர்மா நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வந்து நல்லா ஓடுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தந்தூரி ஷவர்மா போடலாம், இல்லை கிரில் ஷவர்மா போடலாம். அது மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோம், பெரிய பெரிய ஷவர்மா நிறைய ஷவர்மா வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஷவர்மா இதை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அது மூலியமாக நீங்கள் வந்து இன்கம் வாங்கிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ண பொறுத்தளவு நான் சொல்லிட்டேன், ஒரு ஆள் கண்டிப்பாக தேவை ஷவர்மா போடுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மினிமமாக ஒரு மந்த்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10,000 ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, அவங்க தான் உங்களுக்கு நல்ல அர்த்தம் ஆகும். ஸோ என்ன பொறுத்தளவு ஷவர்மா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு சின்ன வயசு பையனே பாருங்கள். ஸோ அப்படிங்கும்போது அவன் சாரி ரொம்ப கம்மியாக இருப்பான். ஒரு 9,000 கொடுத்தாலே நீங்கள் போதும். ஸோ இதே இது நீ ஒரு பெரிய அளவு வேலைக்காதீங்க, நீங்கள் பிஸ்னஸை வந்து பெருசாக்க போகிறீங்கன்னா அப்போ மட்டும் நீ ஒரு நல்ல ஒரு 30 years மேலே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு 30 ஏஜ் மேலே உள்ள ஒரு ஆளை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மினிமமாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வயசு கம்மியான பையனை மட்டுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷவர்மா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நார்த் இந்தியன்ஸ், அதாவது நம்ம இந்த மேண்டோபரியன்ஸில் போயிட்டு நார்த் இந்தியன்ஸில் நம்ம காசு கொடுக்க பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப கம்மியாக வந்து நம்மளுக்கு காசு கொடுக்காத கிளம்ப பண்ணால் ஒரு
அப்படின்னு சந்திப்பீங்க 300 ரூபா கூட. ஸோ உங்களுக்கு மாதம் பார்த்தாலே ஒரு 10,000 எக்ஸ்பென்சஸ் வரும். நெக்ஸ்ட் ஒரு ஷாப்போட ரெண்டு உண்மையே தெரியும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ஷவர்மா மிஷின் பண்ணலாம். வேறு எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இது வராது இன்வெஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவை. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வந்து கண்டிப்பாக ஷவர்மா ஷாப் வைக்காதீங்க. ஏன்னா எதை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் தேவை. அது மட்டும் மயோனஸ், மயோனஸ்க்கு வந்து மிக்சி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் மயோனஸ் பண்ணுறது. ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அது கண்டிப்பாக மயோனஸ் பண்ணுறேன். ஏன்னா ஷவர்மா பண்ணுறது கண்டிப்பாக மயோனஸ் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஷவர்மா ஷாப்போட ஒரு அவுட்லுக். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஷவர்மா ஷாப் வைக்க போனீங்கன்னா வெளியில் உள்ள பேனர்ஸ் நல்லா வைக்கணும். ஸோ அதுக்குள்ள நீங்கள் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஷவர்மா வச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து மில்க் ஷாப் கிரில் மிஷின்ஸ்லாம் வச்சு மில்க்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஷவர்மா ஷாப்பை வந்து நல்லா பெருசாக பெரிய லெவலில் டெவலப் பண்ண முடியும். ஸோ இன்கம் பொறுத்தளவு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு சேலரி எலக்ட்ரிசிட்டி பில்லாம் சேர்த்தே ஒரு 1,000 ரூபீஸ் வரும். ஸோ 1,000 ரூபீஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் லாபம் கிடைக்கினா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய் வர மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பப்ளிசிட்டி பண்ணி அது இல்லாமல் ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஊபர் இன்ஸ் மாதிரி நிறையா ஆன்லைன் டெலிவரி விஷயஸில் வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ஒரு இன்கம் கிடைக்கிற பிசினஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 lakh வர நம்ம பிசினஸ் வந்து சாலிடாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். டேஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஷவர்மா ஷாப் வந்து நிறைய பேர் வரமாட்டாங்க, ஒரு லாஸ் ஆகிடும். ஸோ டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லேபர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக எடுங்க. ஸோ அப்படினா ஒரு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் சிக்கன் வாங்கும்போதும் நீங்கள் வந்து ரேட் கம்மியாக தான் வாங்கணும். இப்போஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பைக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரெடிமேடாக வாங்கிக்கோங்க. ஸோ இது மூலியமாக தான் ஷவர்மா ஷாப் வச்சு நீங்கள் வந்து கம்மியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ மிஸ்டரிய பிசினஸ் தான் யூடியூப் சேனலுக்கு நான் போட்டுட்ருக்கேன். என் பேர் விஜய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இது சம்மந்தமாக பிசினஸ் சம்மந்தமாக நான் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தமிழ் வாழ்க, நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.